காவலு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாமுக்கும் தேர்வு நடந்து முடிவடைஞ்சது. பிசி எக்ஸாமுக்கு நவம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடந்து முடிஞ்சது. அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, ஏன்னா ரிசல்ட் வெளியிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சம்மந்தமான எல்லா முன்னெடுப்புகளும் நடைபெற்று விட்டது. இப்போ அந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிக்கப்பட்ட பணியிடம் முடிவடைய போகுது. எஸ்சி எக்ஸாமுக்கு ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த வருடத்திற்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது என்பது அஃபீஷியலாக ஜிஓ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தற்போது சமீபத்திய தகவல். மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்ஐக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. பாருங்கள், எஸ்ஐக்கு எஸ்ஐ தாலுக்கு 364, போலீஸ் ஏஆர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் 141, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி எல்லாமே எஸ்ஐ தான், சரிங்களா? ஸோ வந்து பாருங்கள், தாலுக் ஏஆர் டிஎஸ்பி மூணுமே சேர்த்து 615 வெளியாக இருக்கு. பிசி எக்ஸாமில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 3200 மேற்பட்ட காலி பணியிடங்களை வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 3815 TNUSRB-ல இந்த வருஷத்தில் நமக்கு கால்ஃபேர் வரப்போகுது. மார்ச் 20 நம்முடைய தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மிக தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வருடமும் நிச்சயமாக காவலர் தேர்வு நடைபெறும், எஸ்சி எக்ஸாம் தேர்வு நடைபெறும். குறிப்பிட்டுட்டாங்க பாருங்கள், த ரெஸ்பெக்டிவ் சிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் யூனிட்ஸ் அண்டு அப்பார்ச்சுனேட் ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த இயர் 2023 த்ரூ TNUSRB இஸ் அசஸ்ட் அண்டு அப்ரூவ்ட் ஆஸ் ஃபாலோஸ். அப்ரூவே பண்ணி முடிச்சிட்டாங்க இதை. ஸோ பிசி எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட இருக்கிறது. 3200 வேக்கண்ட் பிசி எக்ஸாம், 615 வேக்கண்ட் எஸ் எக்ஸாம். அதனால் ஸோ எந்த மாணவர்களும் மனம் தளரவே தேவையில்லை. இந்த வருடமும் நிச்சயமாக பிசி தேர்வு நடைபெறும், எஸ்ஐ தேர்வு நடைபெறும். அடுத்த முக்கியமான தகவல் கிடைக்கப்பெறும்போது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.